அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்பொழுது திருமூலர் மகான் இயற்றிய திருமந்திரத்திலிருந்து பாடல்களை பார்த்து வருகின்றோம். அவர்களது ஆசியும் பேர் அன்பும் நிறைந்த இந்நாளிலே அவரை போற்றி வணங்கி வாழ்த்துகின்றோம். திருமூலர் மகான் அவருடைய நல்ல ஆற்றல் நமக்கு எல்லாருக்கும் நன்மையே செய்யுமாக. அவர் இயற்றிய பாடலை இப்பொழுது பார்க்கலாம். பாடல் எண் 871. இது மூன்றாம் தந்திரமாக உள்ளது. இந்த பாடல் முழுவதுமாக சந்திரயோகத்தை அடிப்படையாக கொண்டது. அதாவது சந்திரன் எப்படி வளர்விரையின் பொழுது வளர்கின்றது, தேய்புரையின் பொழுது தேய்கின்றதோ அது மாதிரியான ஒரு விதமான உடலிலே இந்த குண்டலினியானது வளர்வதும் தேய்வதுமாக இருக்கின்றது. ஆக இப்படி இருக்கக்கூடிய இந்த குண்டலினியை எப்பொழுதுமே சந்திரகளையிலேயே உயர்த்தி நிறுத்த வேண்டும் என்று கூறுகின்றார். அதாவது சூரியகளையில் நாம் சென்றாலும் செல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் சந்திரகளையே விட்டுவிடக்கூடாது என்று அழுத்தமாக இவர் கூறுகின்றார். இந்த பாடலிலே அவர் சொல்லுகின்ற கருத்தை கேட்கலாம். பாம்பு மதியை திணலொரும் அப்பாம்பு தீங்கு கதிரையும் சேரத் திணலொரும் பாம்பும் மதியும் பகை தீர் உடன் குளிர் நீங்குதல் கொடானே நெடுந்தகையானே அப்படின்னு சொல்கிறார். இதில் வந்து பாம்பு மதியை திணலுறும் இந்த யோகத்தை நாம் செய்யும் பொழுது சந்திரகளையிலேயே செய்து வர வேண்டும் என்று கூறுகின்றார். இப்படி இந்த சந்திரகளையை நாம் உயர்த்தி செய்யும் பொழுது அங்கிருந்து குண்டலினி சக்தி அதை பாம்பாக சொல்லுகின்றார்கள். எல்லா சித்த பெருமக்களும் அதை குண்டலினி சக்தியை பாம்பு என்றே கூறுவார்கள். அது எப்பொழுது வீர்கொண்டு எழும் என்றால் இந்த மூச்சு காற்றை அங்கே செலுத்தும் பொழுது அவை வீர்கொண்டு எழும். அப்படி எழுந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சக்திக்கு குண்டலினி சக்தி அல்லது பாம்பு என்று அதை உருவகப்படுத்துகின்றார்கள். அப்படியேப்பட்ட இந்த பாம்பு மதியை திணலுறும் சந்திர கலையாக சொல்லக்கூடிய அந்த சந்திரகலையையும் பாம்பு விழுங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாம்பு அதாவது ராகு கேது, பழைய புராண கதைகளிலே ராகு கேதுக்கள் சந்திரனுக்கும் பகை சூரியனுக்கும் பகை என்று கூறுவார்கள். அது இங்கே நமது உடலிலே நடைபெறுகின்ற ஒரு வித்தையைத்தான் அங்கே அவர்கள் சூக்கமாக அங்கே புராண கதைகளிலே எடுத்து கூறியுள்ளார்கள். ஆக இந்த அமுத கலசத்தை கடையும் பொழுது அங்கே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலேயே அந்த அமுத கலசத்தை கடைந்தெடுக்கிறார்கள். அப்பொழுது அந்த அமுத கலசத்தை ஸ்ரீகிருஷ்ணன் வந்து பங்கீடு கொடுப்பதாக அமைகின்ற நேரத்திலே அசுர குலத்திலே ஒருத்தர் அவர் தேவர்குல மாதிரியாக உரு மாறிக்கொண்டு தேவர்களிலே பக்கத்திலே வந்து அமர்கின்றார். அதை சந்திரன் பகவான் பார்த்து அதை ஸ்ரீகிருஷ்ணனுக்கு சூரியனுக்கும் இடையிலே வந்து அமைந்து அதை இங்கே அமர்ந்து உள்ளார்கள் என்று கண் ஜாடையாக ஸ்ரீகிருஷ்ணனிடம் காட்டுவதாக சொல்வார்கள். அப்பொழுது ஸ்ரீகிருஷ்ணன் அவரது தலையை துண்டிக்கிற மாதிரி அமைகின்றது. அதை சிறிது கையிலே அந்த அமுதத்தை வாங்கி உண்ணும் வேளையிலே அவர் அசுரர்குலத்தவர் என்று கண் ஜாடையில் காட்டுவதால் அவரை வெட்டுகின்றார் அந்த கரண்டியாலே. அப்பொழுது தலைவேராகவும் உடல் வேறாகவும் மாறுகிறது என்று சொல்லுகின்றார். இப்படி
தன்னை காட்டி கொடுத்ததால் சூரியனையும் சந்திரனையும் பகையாக இந்த அசுரகுலத்திலே இருந்து தோன்றிய அந்த பாம்பு, இரண்டு பாம்புகள், ராகு என்றும் கேது என்றும் சொல்லக்கூடிய சூரிய சந்திரர்களுக்கு எதிரியாக உள்ளார்கள் என்று சொல்வார்கள். ஆக உண்மையில் நமது உடலிலே அந்த குண்டலினி சக்தி செல்லும் பொழுது இந்த மூச்சு காற்றோடு அவை சேரும் பொழுது இந்த சந்திரர்களையே அந்த குண்டலினி சக்தியானது முழுங்கிவிடும், முழுமையாக முழுங்கிவிட்டு பின்பு அப்பாம்பு அதற்கு போதுமையான வலுகடிக்காவில்லை என்றதற்காக சூரிய கலையையும் விழுங்கிவிடும். ஆக கதிரையும் சேரத்திணறும் அந்த கதிர் என்று சொல்லக்கூடிய சூரிய கலையும் சேர்த்து தின்றுவிடும் என்று சொல்கின்றார். இப்படி சந்திரகளையே சூரியகளையே இரண்டையும் அந்த பாம்பானது விழுங்கிவிட்டு நடுநாடி வழியாக குண்டலினியானது சென்று சேரும் பொழுது அங்கே மூச்சு ஓடுவது நின்றுவிடும். பாம்பு மதியையும் பகை தீர்த்து பாம்பு மதியையும் இந்த சூரியகளையும் சூரியனையும் பகை தீர்த்து கொண்டு விடும். தொடர்ந்து நீங்குதல் கொடானே நெடுந்தகையானே. இப்படி இந்த குண்டலினி சக்தியானது வளர்ந்து அதை என்றும் கெடாமல் நெடுந்தகையாக அது நீண்டு வளர்ந்து உச்சந்தலையிலிருந்து துவாதசாங்கம் வரை சென்று இந்த பரவெளி அனுபவத்தை அடைய வேண்டும், அது நெடுந்தகையாக செல்ல வேண்டும் என்று கூறுகின்றார். இப்படியப்பட்ட இந்த பாடல் மிக உயர்ந்த உன்னத பாடலாக சொல்லுகின்றார். ஆக சந்திரயோக பயிற்சியில் மூச்சு காற்றின் மூலமாகத்தான் இந்த குண்டலினி சக்தியை வளர்த்து வர வேண்டும். அவை ஏழு சக்கரங்களில் தாண்டி எட்டாவதாக உள்ள துவாதசாந்த வெளியை தாண்டிய ஒன்பதாவது பரவெளியில் இருக்கும் சந்திர மண்டலத்தோடு கலந்து விட்டால் அதன் பிறகு யோகியர்களுக்கு உணவோ அல்லது மூச்சு காற்றோ தேவையில்லாமல் நீண்ட காலம் உடல் ஆரோக்கியமாக வாழலாம், பேரானந்தத்திலேயே நிலைத்து நிற்கலாம் என்று இந்த பாடலிலே அவர் முடிக்கின்றார். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவிலே பாடல்களை பார்ப்போம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.